வணக்கம் நேர்களே, இது தமிழ்நாடு.காமின் சித்தா. இன்றைக்கி நம்ம வல்லாரை கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். வல்லாரை இலையில் இருந்து பால் எடுத்து தினமும் அதிகாலையில் 30 மில்லி அளவில் சாப்பிட்டால் குஷ்டநோய், தோல் நோய், இரத்தத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குணமாகும். வல்லாரை கீரை வெள்ளருக்கு ஆடு தின்ன பால இலை மூன்றையும் சமளவு எடுத்து அரைத்து நெல்லிக்காய் அளவில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எப்படிப்பட்ட குஷ்டநோயும் குணமாகும். அதிகாலையில் 4 வல்லாரை இலையை பறித்து நன்றாக மென்று அடுத்து 4 மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் எவ்விதமான அச்சம், பயம் போன்ற பலவீனமான மனநோய்கள் விலகும். தினமும் 4 வல்லாரை இலையுடன் 2 பாதாம் பருப்பு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெருகும், இளமையான குரல் வளம் உண்டாகும். வல்லாரை இலை 4, அக்ரூட் பருப்பு 1, பாதாம் பருப்பு 1, ஏலக்காய் 3, மிளகு 3 ஆகியவை ஒன்றாக சேர்த்து அரைத்து கொஞ்சம் கற்கண்டு போட்டு அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் கடுமையான இதய நோய் குணமாகும். வல்லாரை சாறில் வாய்விலங்காய் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் இரவில் 5 கிராம் அளவில் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள், கீரிப்பூச்சி, நாக்குப்பூச்சி போன்றவை அடையும். வல்லாரை சாறு 15 மில்லி, ஹீலா நெல்லிச்சாறு 15 மில்லி, பசும்பால் 100 மில்லி ஆகிய ஒன்றாக கலந்து அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் பிரிய மஞ்சகாமாலையை குணமாகும். வல்லாரை சாறை திப்பிலே ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை 2 வேளை 1 கிராம் அளவில் தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி, கபம், இருமல் போன்றவை விலகும். வல்லாரை கீரை சாறில் பெருஞ்சீரகத்தை ஊற வைத்து பொடியாக்கி தினமும் 2 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் மாதவிலக்கு கோளாறு சரியாகும். வல்லாரை இலை, பொடுதலை இலை இரண்டையும் நிழலில் தனித்தனியாக உலர்த்தி பொடியாக்கி சமாளவை எடுத்து ஒன்றாக்கி தினமும் காலை மாலை 2 வேளை 2 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் சக்கர நோய் குணமாகும். நன்றி, வணக்கம்.